இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன பார்க்க போறோம்? விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் தான். ஒரு அஞ்சு விதமான கொழுக்கட்டை எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம் வாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிடி கொழுக்கட்டை எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கப் மாவு எடுத்து வச்சிருக்கேன். ஈக்குவலாக தான் வெள்ளமும் ஈக்குவலாக ஒரு கப் எடுத்து வச்சிருக்கேன். பிடி கொழுக்கட்டைக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு கப் மாவை நல்லா வறுத்துக்குவோம். அடுப்பு பார்த்தீங்கன்னா சிம்பிளையே வச்சுக்கோங்க. லைட்டாக மாவு சவுக்கிற அளவுக்கு வறுத்துக்குங்க. மாவு இந்த அளவுக்கு வறுத்துட்டா போதும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ ஒரு கப் வெல்லத்தை கரைச்சிக்குவோம். ஒரு கப் தான் மாவு எடுத்திருக்கேன், அதனால் ஒரு கப் வெல்லம் ஒரு கப் தண்ணி இதை ஃபஸ்ட்டு கரைச்சிக்குவோம். வெல்லம் பாருங்கள் கரைஞ்சிருச்சு. இதை வந்து டஸ்ட் இல்லாமல் இருக்கிறதுக்காக நான் ஃபஸ்ட்டு ஃபில்டர் பண்ணிக்கிறேன். ஃபில்டர் பண்ண வெள்ளை கரைசலை இதோட ஆட் பண்ணிடுறேன். இதோட பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டே ரெண்டு டேபிள் ஸ்பூன் பார்த்தீங்கன்னா பாசி பருப்பு பார்த்தீங்கன்னா வேக வச்சுருக்கேன், அதையும் இதோட ஆட் பண்ணிக்குவோம். நெய் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்குவோம். இதுக்கு பாகு பதம் அப்படிலாம் ஒன்றும் அவசியம் கிடையாது. ஏலக்காய் தூள் பார்த்தீங்கன்னா அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன். ரெண்டு ஸ்பூன் பார்த்தீங்கன்னா தேங்காய் திருவல் போட்டுக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்வீட் எடுத்து கொடுக்கறதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம இதுலேயும் அப்படியே மாவு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா நம்ம ஊற்றின ஒரு கப் தண்ணி ஒரு கப் வெல்லம் கரெக்டாகிடுச்சு. பிடி கொழுக்கட்டைக்கு மாவு தயாராகிடுச்சு. ரொம்ப சூடாக இருக்குது, இது கொஞ்சம் சூடாக ஆறட்டும். பிடி கொழுக்கட்டையோட மாவு சூடாக ஆறட்டும். அந்த கேப்பில் நம்ம என்ன பண்ணுவோம்னா எள்ளு கொழுக்கட்டைக்கு பார்த்தீங்கன்னா எள்ளு பூரணத்தை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்குவோம். எள்ளு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மணி நேரம் எள்ளை நல்லா ஊற வச்சுட்டு நல்லா கழுவிட்டு ஒரு காட்டன் கிளாத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா காய வச்சு வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எள்ளை நல்லா வறுத்துருவோம். வாசம் வரும் வரைக்கும் சிம்பிளே வச்சு நல்லா வறுத்துருங்க. நல்லா படப்படப்படன்னு பொரியும். இப்போ பார்த்தீங்கன்னா இதோட அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் ஒரே ஒரு ஏலக்காய் போட்டுறேன். எள்ளு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் நல்லா ஆறட்டும். பிடி கொழுக்கட்டை மாவு பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு, நல்லாவே ஆறிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நெய், அதாவது கொழுக்கட்டை அப்படின்னாவே நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய், ரெண்டில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை பார்த்துக்கோங்க. ஒரு கையில் பார்த்தீங்கன்னா நெய் இப்படி தடவிக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு நார்மல் சைஸு உருண்டையாக எடுத்து உருண்டை இப்படி பிடிச்சிக்கோங்க. நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை நினச்சிட்டு இந்த பிள்ளையார்ட்ட பார்த்திங்கன்னா எனக்கு இந்த விஷயம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வேண்டிட்டு வச்சோம் அப்படின்னம்னா அந்த விஷயம் வந்து சக்ஸஸ் ஆகும். அது நம்மளோட விரல் அச்சு அந்த பிடி கொழுக்கட்டையில் இருக்கணும், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. பாசி பருப்பு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் ரொம்ப வேக வச்சிருவேன் நான் பாசி பருப்பு. நறுக்கு பதம்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த பதத்தில் இருக்கணும். பிடி கொழுக்கட்டை பார்த்தீங்கன்னா எல்லாமே பிடிச்சி வச்சாச்சு. இதை பார்த்தீங்கன்னா இட்லி கொப்பரையில் வேக வச்சு எடுத்துக்குவோம். எள்ளு பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு. ஒரு கப் எள்ளுக்கு ஒரு கப் வெல்லம் இதை போட்டு ஃபுல்லாக நீங்கள் ஓட்டிட வேணாம். விப்பரில் விட்டு விட்டு அடிச்சுட்டு வந்துடுவோம். எள்ளு பூரணத்துக்கு எள்ளு பூரணம் பாருங்கள் நல்லா சூப்பராக தயாராகிடுச்சு. இதை பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம பிடிச்சிக்குவோம். கொழுக்கட்டைக்கு பார்த்தீங்கன்னா மேல் மாவு தயார் பண்ணி வச்சாச்சு. ஒரு கப் மாவுக்கு ஒன்னேகால் கப் தண்ணி ஊற்றி நல்லா பார்த்தீங்கன்னா நெய் சால்ட் இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா பார்த்துங்க வெள்ளை துணி போட்டு மூடி வச்சுட்டேன். கொஞ்சமாக எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து எள்ளு கொழுக்கட்டை செஞ்சுருவோம். நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. ஒரு சின்ன பால்ஸாக எடுத்து நம்ம சொப்பு செய்வோம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி நல்லா எடுத்துக்கோங்க. இதில் எள்ளு உருண்டை பிடிச்சிருக்கோம் இல்லையா, உருண்டை பிடிச்சிருந்தா நீங்கள் இப்படி வச்சுக்கலாம் இல்லையா. ஒரு ஸ்பூன் எடுத்து இதோட வச்சு இது எல்லாத்தையுமே அப்படியே க்ளோஸ் பண்ணிடுங்க. இது ஒன்று தயாராகிடுச்சு. இன்னொரு
மாடல்ல செஞ்சு காமிக்கிறேன் பாருங்க. அதே மாதிரி ஆயில் எடுத்து தடவிக்கோங்க. உங்களுக்கு அந்த சொப்பு மாதிரி செய்யறதுக்கு வரல அப்படின்னா நீங்க ஒரு உருண்டை எடுத்துட்டு இங்க பாருங்க இப்படி பால்ஸ் மாதிரி பிடிச்சிட்டு நல்லா உள்ளங்கையை பாத்தீங்கன்னா நல்லா குவிச்சு வச்சுக்கோங்க. குவிச்சு வச்சுட்டு நல்லா பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு விரலால நல்லா தட்டிட்டே வாங்க. இது பார்த்தீங்கன்னா இதே மாதிரி அமுக்கிட்டு இப்போ பாருங்களேன் இதை மடித்து மடித்து விடணும். இது ஒரு மாடலில் வரும். இப்போ நம்ம பூரணம் பார்த்தீங்கன்னா வித்தியாச வித்தியாசமாக வைக்கிறோம். நமக்கு எதில் எந்த பூரணம் இருக்குன்னு தெரியலன்னு சொல்லிட்டு நம்ம கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது இல்லையா. இந்த மாதிரியும் நீங்கள் வைக்கலாம். இது ஒரு டிசைனாக இருக்கும். எள்ளு பூரணம் தயார் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் புடிக்கல் கொட்டை வெந்துருச்சான்னு பார்ப்போம். வாங்க சூப்பராக வெந்துருச்சு பாருங்கள். நல்லா பாருங்கள் அப்படியே ஒரு ஷைனிங்காக இருக்கும். வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது நல்லா ஆறட்டும். எள்ளு பூரண கொழுக்கட்டை ரெடி ஆகட்டும். அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டை பாயசம் என்னன்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டி குட்டியாக பால்ஸ் எண்ணெயை தொட்டுக்கோங்க. குட்டி குட்டியாக எப்படி பிடிச்சி வச்சுருவோம். கொழுக்கட்டை பாயசத்துக்கு பார்த்தீங்கன்னா குட்டி 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 பால்ஸாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் எள்ளு பூரண கொழுக்கட்டையும் நல்லா வெந்து ரெடி ஆகிடுச்சு. கொழுக்கட்டை பாயசத்துக்கு பார்த்தீங்கன்னா பால் பாருங்கள் நல்லா கொதிச்சிகிட்டு இருக்கு. இப்போ கொதிச்சிட்டு இருக்க பாலில் இந்த பால்ஸ் எல்லாத்தையுமே போட்டுருவோம். கரண்டியெல்லாம் போட்டு யாரும் கிண்டிர வேணாம். ஃபுல்லாகவே கொழுக்கட்டை எல்லாமே வந்து மேலே மிதக்க ஆரம்பிக்கும். அதை வச்சு வெயிட் பண்ணுவோம். சிம்மிலே அடுப்பில் இருக்கட்டும். அடுத்தது கார கொழுக்கட்டை. நல்லா ஸ்பைஸியாக ஒரு கார கொழுக்கட்டை செய்வோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா உளுந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 மணி நேரம் 1 கப் உளுந்து எடுத்திருக்கேன். நல்லா ஊற வச்சுட்டு தண்ணி எல்லாத்தையுமே ஸ்ட்ரெயின் பண்ணிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா காரம் உங்களுக்கு எந்த அளவுக்குன்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம எல்லா கொழுக்கட்டையுமே ஸ்வீட் செஞ்சுட்ருக்கோம் இல்லையா. ஒரு காரம் சாப்பிட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்காக என்ன பண்ணியிருக்கேன்னா 1 கப்புக்கு நான் 3 மிளகாய் எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய், இஞ்சி ஒரு சின்ன துண்டு எடுத்திருக்கேன். உப்பு பார்த்தீங்கன்னா இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்குவோம். பெருங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணிவிடுவோம். தண்ணிலாம் எதுவுமே ஊற்ற வேணாம். நல்லா குற குறன்னு அரைச்சிட்டு வந்து காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் நம்ம போட்ட கொழுக்கட்டை எல்லாமே பாருங்கள் வெந்து ஒன்றுனா மேலே வந்துட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜில் கரண்டி போடுவோம். அது வச்சு நம்ம கரண்டி போட வேணாம். கரண்டி போட்டு இப்போ கிளறி விடுங்க. இங்கே பாருங்கள் ஃபுல்லாக கொழுக்கட்டை எல்லாமே நல்லா வெந்துட்டுருக்கு. இன்னும் ஒரு நல்ல 5 மினிட்ஸ் சிம்மிலேயே குக் ஆகட்டும். உளுந்து பாருங்கள் நல்லா குற குறன்னு அரைச்சிட்டு வந்துட்டேன். இதை நம்ம அப்படியே இட்லி வேக வைக்கிற மாதிரி இட்லி தட்டில் வேக வச்சுருவோம். இட்லி தட்டில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். கொழுக்கட்டை பாயசம் பாருங்கள் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா சிம்மிலேயே வச்சு நல்லா சுண்டி நல்லா பாருங்கள் வெந்து வந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ பாருங்கள் உளுந்து பூரணம் வெந்துருச்சான்னு பார்ப்போம். நல்லா வெந்துருச்சு. இங்கே பாருங்கள் கை தொட்டு பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டாது. நல்லா வெந்துருச்சு. இது நல்லா ஆறட்டும். கொழுக்கட்டை பாயசம் நல்லா ஆறிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வெள்ளத்தை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கரைச்சி ஆற வச்சு வச்சுருக்கேன். சூடாக ஊற்றிடக்கூடாது இல்லையா. அதுக்காக நீங்கள் ஒயிட் சுகர் வேணும்னாலும் போட்டுக்கோங்க. இல்லை நாட்டு சக்கரை போட்டுக்கலாம். பனங்கள் கண்டு உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ ஃபுல்லாகவே பாயாசம் ஆறி இருக்கணும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ கொழுக்கட்டை பாயாசமும் தயாராகிடுச்சு. பாருங்க இப்படி ரெண்டா உடச்சி உடச்சி விட்டுருங்க. சீக்கிரமா ஆறும். உளுந்து பூரணம் நல்லா ஆறட்டும். அந்த கேப்ல நம்ம என்ன பண்றோம்னா மணி கொழுக்கட்டை நல்லா காரத்துக்கு அதையும் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன சின்னதா பால்ஸா உருட்டி ரெடி பண்ணி வச்சுட்டேன். எப்படி தாளிப்போம்னு பார்ப்போம். வாங்க ஆயில் பாத்தீங்கன்னா 1 ஸ்பூன் ஊத்திருக்கேன். உளுத்தம் பருப்பு போட்டுருவோம். கடுகு 1/2 ஸ்பூன் போட்டுருவோம். நல்லா பொரியட்டும். இந்த ஸ்டேஜில் பெருங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்குவோம். கருவேப்பிலை போட்டுருவோம். உளுத்தம் பருப்பு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஆயிலில் பார்த்தீங்கன்னா 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் போடுங்க.
உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போடுங்க. மிளகாத்தூள் பார்த்தீங்கன்னா நான் ஒரு அரை ஸ்பூன் போடுறேன். ஒரு நிமிஷத்தில் அந்த ஆயிலில் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க, இல்லைன்னா மிளகாத்தூள் கருகிரும். இப்போ வேக வச்சு மணிக்கொள்கட்டையை இதோட ஆட் பண்ணிடுவோம். நல்லா இதை மிக்ஸ் பண்ணிடுவோம். நம்ம மாவில் வந்து உப்பு போட்டு தான் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் மேலே வந்து இந்த மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டுக்கோ இல்லையா, லைட்டாக ஒரே ஒரு பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணிடுவோம். நல்லா மிளகாத்தூள் ரெண்டு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க, அப்போ தான் மிளகாத்தூளோட ரா ஃப்ளேவர் போகும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பார்த்தீங்கன்னா தேங்காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். உளுந்து பாருங்கள் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நான் மிக்சியில் போட்டு விப்பரில் போட்டு, நீங்கள் ஃபுல்லாக இதில் ஒன்று ரெண்டுலலாம் அப்படிலாம் ஒட்டிட வேணாம், விப்பரில் விட்டு விட்டு அடிச்சிங்க அப்படின்னா இப்படி நல்லா பொல பொல பொலன்னு உதிரி ஆயிரும். இதை எப்படி தாளிக்கலான்னு பார்ப்போம் வாங்க. ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க, கடுகு போட்டுருவோம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு உளுத்த மறுப்பு நல்லா பொரிஞ்சிருச்சு. பெருங்காயம் லைட்டாக ஆட் பண்ணிக்குவோம். இப்போ கருவேப்பிலை ஃப்ரெஷ் கருவேப்பிலை போட்டுருவோம். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் விப்பரில் போட்டோம் இல்லையா உளுந்து, அதை இதோட ஆட் பண்ணிடுவோம். நல்லா ஒரே ஒரு டைம் நல்லா இதை மிக்ஸ் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஆப்ஷன் இது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இதுலேயே ஒரு ரெண்டு ஸ்பூன் பார்த்தீங்கன்னா தேங்காய் நல்ல ஃப்ரெஷ் தேங்காய் திருகல் போட்டிங்கன்னா அது ஒரு டேஸ்ட்டாக வரும். உளுந்து பூரணம் பாருங்கள் நல்லா ஓவர் சைஸில் நல்லா பிடிச்சி பிடிச்சி வச்சுருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேல் மாவையும் நல்லா ஓரளவுக்கு மீடியமான சைஸில் எடுத்துருக்கேன். எண்ணெய் தொட்டுக்கோங்க. அதே மாதிரி சொப்பு செய்கிறதுனாலும் செய்யலாம், நீங்கள் உள்ளங்கையில் நல்லா குழிவாக வச்சுட்டு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி செஞ்சு இந்த உளுந்து பூரணத்தை இதுக்குள்ளே வச்சுருங்க. வச்சுட்டு அழகாக இப்படி க்ளோஸ் பண்ணி இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேப் இல்லாத அளவுக்கு பண்ணிடுங்க. உளுந்து பூரணம் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி மற்றது எல்லாத்தையும் செஞ்சுட்டு காமிக்கிறேன். உளுந்தம் கொழுக்கட்டை தயாராகிடுச்சு. இதை பார்த்தீங்கன்னா இட்லி தட்டில் வச்சு கரெக்டாக ஒரு 5-10 மினிட்ஸ் வேகட்டும். விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் விநாயகருக்கு பிடிச்ச கொழுக்கட்டை நைவேத்தியம் தயாராகிடுச்சு. கண்டிப்பாக எல்லாருமே இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்திக்கு இந்த கொழுக்கு நைவேத்தியம் எல்லாமே செஞ்சு விநாயகரோட அருளை பெறுங்க. எல்லாத்தோட கஷ்டங்களும் நீங்கி எல்லாத்து வீட்லையும் மகிழ்ச்சி பொங்கணும்னு இந்த விநாயகர் சதுர்த்தியில் எல்லாருமே சேர்ந்து ஒற்றுமையாக பிரார்த்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.